ஒவ்வொரு உம்மத்துக்குமே நெவி இருக்கின்றால் தான் காட்ட வேண்டும். நீங்க அடுத்து நீங்கள் நடுவதற்காக ஒரு ஆயத்தை எடுத்தீர்கள். பன்னெண்டு கூட்டங்களை எவ்வாறு உமமன் உம்மத்துகளா நான் கேட்கின்றேன். வலிக்குள்ளி உம்மத்தின் ரசூல் தான் இந்த பன்னெண்டு உம்மத்துகளுக்கு ஒவ்வொரு ரசூல் வேண்டுமே, எடுத்துக்காட்டுங்க. ஆனால் இந்த மூசா அலி இஸ்லாமுடைய சரியத்தில் பன்னெண்டு நபிமார்கள் மட்டுமல்ல வந்தவங்க, ஏராளமான நபிமார் வந்திருக்கிறார்கள். சில்லறை மட்டும்தான் எடுத்து வைத்திருக்கின்றனர். ஹதரத்து மூசா அலி இஸ்லாம் இருக்கும் போது பன்னெண்டு கூட்டங்களாக பிரித்ததற்கு பிறகு அந்த கூட்டங்கள் யாரு? உமமன், உம்மத்தின் ப்ளூரல். லிகுல்லி உம்மத்தின் ரசூலன் என்று நீங்கள் கூறும்போது ஒவ்வொரு உம்மத்துக்கும் ரசூல் வேணுமே. அந்த ரசூ இந்த பன்னெண்டு உம்மத்துல ரசூ பன்னெண்டு ரசூல் யார் என்று எடுத்து காட்டுங்க. வரன்று நீங்க சொன்னீர்கள் ஒரு நெபியை சார்ந்தவர் ஒரு உம்மத்து தான், ஒரு நெபியை சார்ந்தவர் ஒரு உம்மத்து. ஆனா அந்த உம்மத்திற்குள் இன்னும் உம்மத்து வர முடியாதா? இந்த கேள்வி. ஒரு நெபியை சார்ந்தவர் ஒரு உம்மத்து, அந்த உம்மத்திற்குள் ஒரு உம்மத்து வர முடியாதா? நெபி இல்லாம கவனமா கேளுங்க. திருப்புற அல்லாஹ் கூறுகின்றான், வாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. முஃமினீன் யா அய்யுல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். யா அய்யுல்லதீனா ஆமனு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த யா அய்யுல்லதீனா ஆமனு? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். யா அய்யுல்லதீனா ஆமனு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்களே, உங்களில் ஒரு உம்மத்து இருக்க வேண்டும். இந்த உம்மத்திற்கு என்ன அர்த்தம்? இந்த உம்மத்து ரசூலுல்லாஹி சார்ந்தவர் தானே, ரசூலுல்லாஹி நபுவத்துடன் சார்ந்தவர் தானே இந்த உம்மத்து. கொஞ்சம் கவனா கேளுங்க. நீங்க சொன்னீர்கள் ஒரு நபியே ஒருவர் ஒரு ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த கூட்டத்தார் தனி உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று. ஒரு நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் தனி உம்மத்தாக இருக்க வேண்டும். அஹ்மதியா ஜமாத் ஒரு நபி ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்மத்திலிருந்து அப்பாற்பட்ட இன்னொரு உம்மத்தா இருக்க வேண்டும் என்று நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க சொல்லியிருக்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன், உம்மத்து என்பதற்கு ஜமாத் என்ற பொருள் இருக்கின்றது. எவ்வாறு? வல்தக்கும் இங்கும் உம்மத்து யதோ நிலல் ஹைரி. உம்மத்து முஹம்மது யாவை சார்ந்த மூமினிகளிடம் அல்லாஹ் கூறுகின்றான், வல்தக்கும் இங்கும் உம்மத்து, உங்களில் ஒரு ஜமாத் இருக்க வேண்டும், உங்கள் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். எதோ நெல் ஹரி வயமுருபில் மாறுவது என்ன முன்கள் போலாய் குமுல் முஃப்லிஹுன். இந்த இந்த இதன் அடிப்படையில் அஹமதியா ஜமாத் அல் ஜமாத் என்ற அடிப்படையில் உம்மத்து. ஆனால் அஹமதியா ஜமாத் ஒரு நெபியை சார்ந்த ஜமாத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இருந்தும் தனிப்பட்ட உம்மத்தாக டிக்ளேர் பண்ண வேண்டும் என்று கூறுவது தவறு. இன்னும் கூறுகின்றேன், உங்களுக்கு புரியவில்லை என்றால், உம்மத்து என்பதற்கு ஜமாத் என்ற பொருள் இருப்பதாக ஹஜ்ராதி முறை நான் காட்டினேன், நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த அல் ஜமாத் என்பதின் அடிப்படையில், உம்மத் என்பதற்கு அல் ஜமாத் என்ற அகராதியின் அர்த்தத்தின் அடிப்படையில் அஹமதியா ஜமாத் அல் ஜமாத் வஹியல் ஜமாத் சொன்னதுபடி நாங்கள் ஜமாத். ஆனால் எவ்வாறு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தனி ஒரு உம்மத்தாக இருக்கின்றதோ அதே போன்று அஹமதியா ஜமாத் ஒரு தனி உம்மத் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தனியொரு ஜமாத் தனியொரு உம்மத்து தான் நாங்கள் என்று நாங்கள் சொல்லி இருக்க வேண்டும். நிச்சயமா அப்படி எவ்வாறு என்றால் யாயுள்ளதி நாமனும் முமினிகளை சொல்லிட்டு வல்தக்கும் மிங்கும் உம்மத்தும் உங்கள் உம்மத்து இருக்க வேண்டும். அமதியா அதாவது உம்மத் என்றால் ஒரு நபி என்று பொருளா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஐயூப் சாப் அவர்கள் ஒரு விஷயத்தை முரண்படுவது போல விளக்கினார்கள். எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, அவ்வளவு முக்கியமான விஷயம் அல்ல இது என்றாலும்,
நீங்க எந்த விஷயத்தை சொன்னாலும் அதுக்கு இவங்க பதில் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்காக நீங்க எந்த விஷயங்களை அவ்வளவு முக்கியமில்லாத பிரச்சனை சொன்னாலும் சரி அதுக்கு என்ன பதில் அப்படின்னு நாங்கள் சொல்லத்தான் செய்கிறோம் அப்படிங்கிறது இதையும் சொல்லிக்கிறோம். அதாவது பிஜே அவர்கள் எதிர்த்து உங்கள்கிட்ட திறமை இருக்கிறதாக சொன்னார். அப்துல் ரஹ்மான் என்ன சொல்றாருன்னு சொன்னா புரியலைங்கிறாரு. ஒரு ஆள் திறமை இருக்குங்கிறாரு, ஒரு ஆள் புரியலைங்கிறாரு, இது என்ன முரண்பாடு போல இருக்க அப்படிங்கிற கருத்து நீங்க சொன்னீங்க. உங்களுடைய ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியாம இல்லை, புரியலைன்னு சொல்லல, ஒரு வார்த்தை கூட புரியலைன்ட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா நிரூபிக்கல, நாங்க அதை எடுத்து வச்சாக்கலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய வார்த்தைகள் அறவே ஒரு வார்த்தை கூட புரியலன்னு சொல்லல, சில விஷயங்கள் எல்லாமே சத்தியமா நீங்க சொன்ன புரியவே இல்லைன்னு சொன்னேன். வாஸ்தவம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, உங்கள்ட்ட இருக்கிற ஒரு திறமை, அந்த திறமையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமை பிஜேட்ட இருந்து, நல்ல கவனிங்க, உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமை பிஜேட்ட இருக்கும், என்கிட்ட இருக்காது அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப நான் என்ன சொல்வேன், என்ன புரியலன்னு சொல்லுவேன், என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு புரியல அப்படிமா ஒண்ணு இப்படி வழக்கம் வச்சுக்கங்க. உங்க திறமையை புரிஞ்சு அவர் எனக்கு வழங்க வைக்கிறார் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். உங்க திறமை எனக்கு புரியாட்டா புரியலன்னு சொல்லுவேன், புரியாட்டம் புரிய புரியாட்டம் புரிஞ்சேன்னு சொல்ல முடியும் ஒண்ணு. அடுத்து உங்கள்ட்ட திறமை இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஆதாரம் அவர் குரானை ஹைசியை காட்டல ஒன்னு ஏத்துக்கிறதுக்கு, அவர் சொந்த கருத்து உங்கள்ட்ட திறமை இருக்குன்ட்டு அதை ஏத்துக்கணும்னு எங்களுக்கு கட்டாயம் கிடையாது. குரானை ஹைசில இருந்து காட்டினா ஏற்கலாம், இது அவர் கருத்து போய் வேலையை பார்த்துட்டுருவோம். அவர் கருத்தை கேட்கறது உட்காந்துட்டு நம்மளாம் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ஹக்கு என்ன, உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு உட்காந்துருக்கோம். இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ரைட் தான், ஏதோ சொன்னாலும் திறமை இருக்குன்னு ஏற்றுக்கணுமா, அவர் புரிஞ்சிருக்காரு உங்களை திறமையை, அது திறமைன்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு அது எனக்கு புரியல, அவர் சொல்லித்தரார் ஓஹோ இப்படின்னு சொன்னாங்க, நான் அதுக்கு பிறகு புரியல. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை புரியும் ஆற்றல் அவருக்கு இருந்து, உங்களுடைய திறமையை புரியும் ஆற்றல் எனக்கு இல்லாம அவர் சொல்லி தான் எனக்கு புரிய முடியுது. இதைத்தான் நான் விஷயத்தை சொல்ல வந்தேன், நினைச்சுங்களா? அதனால இது முரண்பாடு ஒன்றும் கிடையாது. ஒன்று ரெண்டாவது கடந்த ரெண்டு மூணு நாள்ல ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன், அஃப்ஸஹுல் அரபுலாம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அஃப்ஸஹுல் அரபு, நல்ல அரபிலேயே மிக தெளிவாக பேசக்கூடிய, இலக்கிய தரத்துல எந்த குறைவும் இல்லாம அழகா, ஏன்னா பார்ப்பதற்கு எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் என்னடா இது ஒரு மாதிரி உளறி கொட்டலா இருக்கு அப்படின்னு நினைச்சு முடிய நினைச்சு கூடாத அளவுக்கு அஃப்ஸஹாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃப்ஸஹுல் அரபுன்னு சொன்னா குர்ஆன் சொல்ல வேண்டிய இல்லை, மிகப்பெரிய அஃப்ஸஹுல் அரபு வேற சந்தேகம் இல்லை. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு லகவுலும் ஃபஸ்லுன் வமா ஹுவ பில் ஹஸல், இந்த குர்ஆன் மிக அஃப்ஸஹ் ஃபஸ், மிக தெளிவா, எதையும் இலக்கிய தரத்துல குறைவில்லாம, எந்த விஷயத்தையும் விட்டுறாம, அதே சந்திர வளவளான்னு இல்லாம, எந்த விஷயத்தையும் விட்டுறவும் செய்யாது, எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கும், எல்லா விஷயத்தையும் சொல்லணும் இருக்கா வளவளான்னு இருக்காது, இத்தனை தன்மைகள்லாம் இல்லாம அஃப்ஸஹாக அழகா இருக்கும். ஒமாஹூபில் ஹசில் கேலிக்குரியதா, இது கேலி ஒன்று இருக்கு, கேலியில கண்டாடலாம் சொல்லுவான், உன்னட பண்ண சொல்லுவான், வளவளாம்பா அதை செய்வான் இதை செய்வான், அதெல்லாம் கேலியா போயிடும். அப்படி அல்ல, இது ஃபசாஹத்து அஃப்ஸஹுல் அரபு ரசூல்லானா அதை விட பல மடங்கு உயர்ந்தது குர்ஆன் அஃப்ஸஹங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதுக்கு பிஜே என்ன சொன்னார்ன்னு சொன்னா, இந்த தஸ்வீஜ் சொன்னார்ல கல்யாணம், ரசூல்மார்கள் எல்லாம் திருமணம் செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எல்லா ரசூல்மார்களும் திருமணம் செஞ்சாங்கன்னு விளங்கிக்கணும், எல்லா ரசூல்மார்களும் என்ன செஞ்சாங்க திருமணம் செஞ்சாங்கன்னு நினைக்கணும். அதுக்கு அவர் கேள்வி கேட்டார், அதுக்காக மூசா நபி திருமணம் செஞ்சாங்கன்னு இருக்கா, ஹாரூன் நபி திருமணம் செஞ்சாங்கன்னு இருக்கா, யாக்கும் இப்படி ஒவ்வொரு ஆளையா சொல்லி சொல்லி திருமணம் செஞ்சாங்க இதுக்கான கேட்க வேண்டியதில்லை. அதாவது ரசூல்மார்கள் திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிற வார்த்தையில இருந்தே எல்லா ரசூலும் திருமணம் செஞ்ச விளங்கிக்கணும், அப்படி விளங்குறதா இருந்தா தான், அப்படி இருந்தா அந்த வார்த்தை அப்படி இருந்தா தான் அஃப்ஸஹை, ஷார்ட்டாகவும் இருக்கணும் விஷயமும் இருக்கணும், எல்லா ரசூல்மார்களும் திருமணம் செஞ்சாங்க உதாரணத்தை சொல்றேன் இங்க இருந்து கவனிங்க, எதுக்கு இதை சொல்றானா, அஃப்ஸஹ் இல்லைன்னு ஆயிரும் அப்படி இருந்தா, நீங்க கேட்கற மாதிரி எல்லாம் இருந்தா மூசா நபி திருமணம் செஞ்சாரு, ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சாங்க, யாக்கூப் நபி திருமணம் செஞ்சாங்க, அது இப்படி ஒவ்வொரு ஆளா வந்துட்டு இருந்துச்சுன்னா இங்க ஒவ்வொரு விஷயத்திலையும்
அபிமார்கள் சாப்பிடுவாங்கன்னா எல்லாம் சாப்பிடாங்க வாங்கணும். சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க இப்பெல்லாம் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பல ஆயிரக்கணக்கான லாரி வேணும் குரான் இறக்கி கொண்டு வர்றதுக்கு. இவ்வளவு ஷார்ட்டா தெளிவா முடிக்க முடியாது, அப்சகம் சொல்ல முடியாது, மனுஷனே அதை ஏத்துக்கவும் மாட்டான், அப்சகம் இல்லைன்னு ஒதுக்கிறோம். என்னடா இது வழி கொண்டு இருக்குது, இதை போய் பெரிய அப்சகம் அரபுங்கிறான் மனுஷன். மனுஷ விஷயத்தை கூட அப்படிதான் வச்சிருக்கான் மனுஷன், தன்னுடைய பேச்சுக்கள் முறைகள்ல கூட அப்படி ஒரு மாதிரியா இருந்தா ஒரு மாதிரி என்ன இது, இது என்ன இது பேச்சா, இது நாகரிகம் இருக்க மாட்டேன் வளர்றான்றோம் மனுஷன். மனுஷன் சொல்லுவாங்க மனிதனுடைய இயல்பு அப்படி. இப்ப உதாரணமா திருநெல்வேலிக்கு போகணும்னு நான் பஸ்ல ஏறேன், நல்ல கவனிங்க, திருநெல்வேலிக்கு போகணும்ட்டு நான் ஒரு பஸ்ல ஏறேன். எந்த பஸ்ல ஏறேன், சென்னைன்னு போர்டு போட்டிருக்கல அதுல ஏறேன். எங்கெங்க போகணும் அப்படின்னு கேட்கான், திருநெல்வேலிக்கு போகணும், திருநெல்வேலிக்கு இது போகாதுங்க, திருநெல்வேலிக்கு போகணும் எழுதியிருக்கோ அப்படின்னு கேட்கக்கூடாது. திருநெல்வேலிக்கு போகணும்னா அதுல திருநெல்வேலி எது போர்டு போட்டிருக்கோ அதுல போகணும், திருநெல்வேலிக்கு போகாதுன்னு எழுதியிருக்கோன்னு கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகும், திருநெல்வேலிக்கு போகாது, மேலப்படையாத்துக்கு போகாது, தென்காசிக்கு போகாது, கடங்களுக்கு போகாது, தொண்டைக்கு போகாது, ரமணாவுக்கு போகாது, லண்டன் போகாது, அமெரிக்கா, என்ன நடக்கிற ஆரம்பம் நம்ம நீங்களே சொல்லுவீங்க. சாதாரண மனிதன் அடையில் கூட இது அப்சகம் இல்லைன்னு ஒதுக்கிறான், என்ன வளர்றான் அப்படின்னு. ஒரு மனிதனுடைய பேச்சுக்கள்ல கூட இந்த வார்த்தை வருமானம் ஒண்ணுன்னா என்ன செஞ்சாராம், உடனே புறக்கணிச்சிடறான். மனுஷன் திருநெல்வேலிக்கு போனா அந்த பஸ்ல ஏறி திருநெல்வேலிக்கும் கேட்கலாம், திருநெல்வேலி போற இடங்கள்ல எது மெயின் ஸ்டாப்போ அதை சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாம ஒன்னொன்னு கேட்டீங்கன்னு வைங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு கிராமத்தையும் எழுதணும், உலகத்தில் உள்ள அத்தனை ஊரையும் எழுதணும், எவ்வளவு நீள வரும், அது என்னது மனுஷன் புறக்கணிக்கிறான் இந்த மாதிரி இருந்தா. அப்ப குரான் எவ்வளவு அப்சகா சொல்லணும், அப்ப அதைத்தான் அவர் சொல்ல வந்தாரு. ரசூல் எல்லா ரசூல்மார்களும் கல்யாணம் செய்திருப்பாங்கன்னா ஒவ்வொரு ரசூலும் கேட்க கூடாது விளைஞ்சா. இப்ப நானே சொல்றேன், இதெல்லாம் இந்த ரூமை எல்லாம் கிளீன் பண்ணி ஒழுங்கா வைங்கப்பா, அப்படின்னா என்னத்தை வழங்குவீங்க, என்ன எல்லாத்தையும் வச்சுட்டான், பாதி எடுத்துட்டு பாதி எடுத்துட்டோம், என்னப்பா பாதி எடுத்துருக்க, இந்த கிளாஸ் எடுத்துக்கோன்னு சொன்னீங்களா, இந்த கிளாஸ் எடுத்துக்கோன்னு சொன்னீங்களா, இந்த கிளாஸ் என்னன்னு. அப்ப மனிதன் கூட அப்சஹ என்றால் கருத்து உள்ளடங்க வேண்டும், பலவளா என்றும் இருக்கக்கூடாதுன்னு வழங்குறான். அப்போ குரான் எவ்வளவு தெளிவா இருக்குங்கிற யோசிச்சுக்கோங்க. அடுத்து நீங்க சில புது வார்த்தைகள் எடுத்து வச்சிருப்பீங்க, அதுக்கு அவர் இப்ப வழக்கம் சொல்லுவார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது இது நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு இதுக்கப்புறம் பதில் சொல்றேன். இதையே நாங்க எதுக்கு முதல் வலியுறுத்துறோம், ஒரு வசனத்திற்கு பதில் சொல்லுங்கன்னு நாங்க ஏன் வலியுறுத்துறோம், நல்லா விளங்கணும். அல்லாஹ் சொன்னபடி ஃபஸ்லான கலாம் இது, கலாமுல் ஃபஸ்ல், கலாமுல் ஹஸ்ல் இல்லை, கிண்டலுக்குரிய கலாம் இல்லை. இது ரப்புல் ஆலமீனுடைய ஃபஸ்லான ஒரு கலாமுல ஒரு விஷயம் தெளிவாகுதுன்னு சொன்னோம். அது தெளிவு இல்லைங்கிறதுக்கு என்னமாவது சான்ஸ் இருக்குதாண்டு தர்றதுக்கு தான், நீங்க எந்த வகையில வேண்டாலும் சொல்லி பாருங்க, அதுக்கு பதிலே வர கிடைக்காது உங்களுக்கு. அப்படிங்கிறது ஐயத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிவிடுங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொன்னோம். அதுக்கு இடையில நீங்க ஒரு சீட்டை ஒன்று படிச்சு ஒன்று சொன்னீங்க, அது கடைசியாக நான் பதில் சொல்றேன். அதுக்கு அந்த சீட்டுக்கு உரிய பதில், ஒரு சீட் படிச்சோன்னே இல்லை, அப்படிதான். சரி, இப்ப கேட்போம். மௌலவி உமர் சாஹிப் அவர்கள், ومن قوم موسى امه يهدون بالحق وبه يعدلون موسى உடைய கவுமிலே நேர்வழி பெற்ற ஒரு கவுர் உம்மத் இருந்தது, وبه يعدلون அதை கொண்டே அவர்கள் தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படினு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை எடுத்து மூசாவுடைய கவுமிலே ஒரு உம்மத்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஒரு உம்மத்னு இந்த இடத்துல சொல்லிட்டான் அப்படினு சொல்லி, அதுக்கப்புறம் 12 உம்மத்துன்னு வருது, ஒரு உம்மத்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் 12 உம்மத்துன்னு வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 12 உம்மத்துக்கு எங்க 12 ரசூலு கேள்வி. நாம காலையில எடுத்தடுப்புலயே சொன்னோம், நாம உம்மத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கழுத குதிரைக்கெல்லாம் கூட சொல்லலாம், குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டிட்டேன். உம்மத்துங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டு சொல்றதா இருந்தா
கழுத குதிரை குருவி பறவை எல்லாம் பள்ளி பாம்பு பூரா எல்லாம் ஒரு உம்மத்து தான். அந்த பொருளில் உள்ள உம்மத்து தான் இதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒலி குள்ளி உம்மத்தின் ரசூலும், ஒவ்வொரு ஆட்டுக்கும் ரசூல் உண்டு, மாட்டு சமுதாயத்துக்கு ரசூல் உண்டு. நீங்க அந்த உம்மத்து கொடுக்கல, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, யாரும் கொடுக்க முடியாது. நான் பேசுறேன்னா இந்த உம்மத்துக்கு வந்து நீங்க சாதாரண ஒரு கூட்டம், ஒரு இனம், ஒரு வகையரா அப்படிங்கிற அர்த்தம் இருக்குங்கிற நான் மறுக்கல. நானே சொன்னேன் ஆடு மாடலாம் உமத்து ஆகலாம், புராண ஆதாரம் காட்டி சும்மா நானா சொல்லல. உலா சாயிரன் எத்தியூர் பிஜனாகி இல்லா உமன் அம்சாளுக்கும், பறந்து செல்லக்கூடிய பறவைகள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வன யாவுமே உங்களை போன்ற உமத்துகள் தான் அப்படின்னு நல்லா சொல்றோம். அந்த அர்த்தத்துலதான் ஒவ்வொரு உமத்துக்கு சொல்லுங்கிறானா, இங்க ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் உமத்துங்கிறான, அந்த உம்மத்தை கருத்துல கொண்டுதான் ஒவ்வொரு உம்மத்துக்கு ரசூலுங்கிறானா, மாட்டுக்கு ஒரு ரசூலு ஆட்டுக்கு ஒரு ரசூலு அந்த உம்மத்து இல்ல. அதனால இந்த உம்மத்துக்கு வேற அர்த்தம் உள்ளதா நீங்க எடுத்து காட்டக்கூடாது. இந்த 12 உம்மத்துன்னு காட்டினீங்கல்ல, இது என்ன பொருள்ல வந்திருக்குது, அதுலயே விளக்கம் இருக்குது. இந்த 12 உம்மத்து என்று அல்லாஹ் சொல்வது நபிமார்கள் வந்து உம்மத்து அவங்களுக்கு நபிமார்கள் வந்தார்கள் என்பதையோ, நபிமார்களை கொண்டு உம்மத்துகளா போனார்கள் என்பதை சொல்லல. 12 கோத்திரம் வரும்பொழுது கூட ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுக்குரிய நீரூற்றை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு கோத்திரத்தை சொல்றது நல்லா தெரியுது. கோத்திரங்களை பற்றி கோத்திரங்களுக்கு உம்மத்து சொல்லலாம் மறுக்கல. அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றதா இருந்தா இங்கேயும் கோத்திரம் நடத்துங்க. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு நபி சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எங்க கோத்திரம் வேற, ராவுத்தருக்கு ஒரு நபி கோத்திரம் இல்லையா, கோத்திரமா சொல்லுவோமே, கோத்திரம் ஊர்ல ஒரு ஊர்ல இருக்குங்களா, குடும்பம் கலந்தறி குடும்பம், இவர் ஒரு கோத்திரம் கலந்தறி குடும்பம், கடைநல்லூர்ல கலந்தறி குடும்பம், சாயிப்பு குடும்பம், லெப்ப குடும்பம், ஒரு ரசூலா. அப்ப நம்ம உம்மத்துக்கு பல அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு அர்த்தம் செஞ்சு பாருங்களேன், ஒவ்வொரு அர்த்தத்தையா செஞ்சு பார்க்கணும். உம்மத்துங்கிறது ஆடு மாடுங்கிற அர்த்தம் அந்த அந்த மானாவில் இது வரலன்னு விளங்குது. அது யாரு எந்த அறிவு உள்ளவன் குரானுடைய மதிப்பை கொடுத்து பார்க்கிற அளவுக்கு விளங்காது. இந்த உம்மத்து கோத்திரம் கொடுக்க இயலுமா, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபியா, கோத்திரத்துக்கு தான் நபி வரணும், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபி. இந்த சிபுத்து கோத்திரத்துங்கிறது ஒரு ஆளிலிருந்து பெருகிய ஆள்களுக்கு தான் அஸ்பாத்துங்கிறது, சிபுத்துனால பேரண்ட அர்த்தம். சிபுத்துனாலே ஒரு மனிதன் எனக்கு 2 புள்ள, அந்த 2 பிள்ளைக்கு 4 புள்ள, அந்த 4 பிள்ளைக்கு 8 புள்ள, அந்த 8 பிள்ளைக்கு 40 புள்ள, 40 பிள்ளைக்கு ஜெனரேஷனா இருக்கு. இதுக்கு பேர் தான் சிபுத்து. இந்த சிபுத்துக்கெல்லாம் ஒன்னா அந்த ரசூலை காட்ட இயலுமா, அந்த அர்த்தமா இதுல எல்லாம் சொல்றான் ஒவ்வொரு கோத்திரத்துக்குன்னு இல்ல, அந்த அர்த்தம் இல்ல. அப்ப ஆடு மாடுங்கிற உம்மத்து அர்த்தமும் இல்ல, கோத்திரம் கோத்திரங்கிற அர்த்தமும் இல்ல, மிஞ்சின அர்த்தம் என்ன, இதுதான் இருக்கு. நபிமார்களை கொண்ட அந்த உம்மத்து சமுதாயம் இருக்குத, அந்த சமுதாயம் தான் இல்லையா. அப்ப ஒளி குள்ளி உம்மத்தின் ரசூல் தான் நாங்க சொன்ன வாதம், நல்லா விளங்கிக்கிறீங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல் நீங்க கேக்குறீங்க, ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு உம்மத்தை கொண்டாந்து காட்டுங்கிறீங்க, ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு உம்மத்து அதை காட்டுங்க எங்களுக்குங்கிறீங்க. குர்ஆன்ல இருக்கிறது ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு உம்மத்தை காட்டுங்கிறீங்க. தலைப்பு என்ன, தலைப்பு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வருவார்களா, இதான் தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஒட்டி இந்த தலைப்புல எங்க கருத்தை சொல்லக்கூடியதாக இந்த வசனம் இருக்குதான்னு பார்க்காம நீங்க என்ன சொல்றீங்க, இவர் கேட்ட மாதிரி மேலப்பாளையத்துக்கு போக எழுதியிருக்காங்கிற மாதிரி கேட்கறீங்க, அது என்ன கேள்வி, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கு ஒரு ரசூல், ஒவ்வொரு உம்மத்தை எல்லாம் கவனிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கு ரேஷன்ல கொடுப்பான், ஒவ்வொரு குடும்பத்திற்கு 1 கிலோ சர்க்கரை, என்ன அர்த்தம் இருக்கு, உம்மத்துக்கு குடும்பம்னு வச்சுக்கிறீங்க, ரசூலுக்கு சக்கரைன்னு வச்சுக்கிறீங்க, அது அதுக்கு இல்லை, அதுக்கு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ரசூல சக்கரை ஆகிட்டான்றதே அப்புறம் பாருங்கதான். ஒவ்வொரு குடும்பத்திற்கு 1 கிலோ சர்க்கரை, 2 கிலோ கிடையாது அர்த்தமா இல்லையா, அதுக்கு மனிதன் பேசக்கூடிய பேச்சு தான் குர்ஆன் இறங்கியிருக்கு.
மனிதன் பேசாத, மனிதனுக்கு புரியாத பாஷையில் இறங்கல, மனிதன் பேசக்கூடிய முறையில தான் குரான் இறங்கி இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு கிலோ சர்க்கரைக்கு ஒரு குடும்பம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு கிலோ சர்க்கரையை கொண்டு நாங்க என்ன சொல்றோம், ரெண்டு கிலோ கிடையாதுன்னு சொல்றோம். அந்த அர்த்தம் அதுல இருக்கா இல்லையா? நாங்க சொல்றது தெரியுமா, ஒவ்வொரு கிலோ சர்க்கரைக்கும் ஒரு குடும்பம்னு காட்ட தேவையில்லை. அது இல்லை, நாங்க வாதம் எடுத்து வைக்கல, அதை பத்தி பேசல, அதை பத்தி எல்லாம் சொல்லல, அப்படி சொல்ல கிடையாது. நீங்க எப்படி கேட்கறீங்களோ அப்படி எல்லாம் சொல்லல. ஒவ்வொரு ரசூல் குடும்பத்துங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லல, வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் குடும்பமே இல்ல, குடும்பமே இல்ல, இருக்கு பூட்டி கிடக்கு வீடு, வெறும் வீடா கிடக்குது, சக்கரை கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம். சாதாரண விஷயம் தானங்க, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு கிலோ சர்க்கரைனா ரெண்டு கிலோ கூட கிடைக்காதுன்னு அர்த்தமா இல்லையா? கூட கூடாதுன்னு அர்த்தம் வருமா வராதா? சும்மா சொல்லுங்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரே ஒரு கிலோ சர்க்கரை இப்படி 100 தடவை சொல்லணுமா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கிலோ சர்க்கரை, ரெண்டு கிலோ கிடையாது, 1.5 கிலோ கிடையாது, 1 கிலோ 50 கிராம் கிடையாது, 1 கிலோ தான். ரேஷன், ரேஷன்ல சொல்ற அந்த வார்த்தை தான் நல்லா சொல்றான். ரேஷன் வரையறுத்து சொல்ற வார்த்தை தானே நல்லா சொல்றான். இந்த வார்த்தையே இல்ல, அந்த மாதிரி தானே சொல்றான். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல், ரெண்டு ரசூல் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சக்கரங்கும் போது மட்டும் 2 கிலோ கிடையாதுன்னு விளைக்கிறீங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல் போது மட்டும் ஒரு உம்மத்துக்கு 2 ரசூல் வருவாருங்கிறீங்க. ஒரு உம்மத்துக்கு 2 ரசூல் வருவாருங்கிறீங்க, அல்ல 50 ரசூல் வருவாருங்கிறீங்க, 3 ரசூல் வருவாருங்க. இது என்னங்கிறது, இது வாதம் தானா? இதுக்கு பேர் வாதமா? இது அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையா? இது இதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் சொன்னீங்க, நபி என்றால் உம்மத்து வேங்க, ஒன்று ஒரு உதாரணம் காட்டினீங்களே, அல்லாஹ்வின் சுன்னத்து. ஒவ்வொரு நபிக்கும் அவருக்கென தனிப்பட்ட உம்மத்து தேவையா? உங்க கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி அப்படி எழுதிக்கிற சொன்னீங்க, மத்தியில் அப்படி சுருக்கி எழுதுவேன், இப்படி எழுதி வச்சுக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. எந்த கேள்விக்கு? நல்லா கேளுங்க, ஒரு கேட்ட கேள்வி இன்னொரு சொல்றேன். ஒவ்வொரு நபிக்கும் அவருக்கென தனித்தனியாக உம்மத்து தேவையா? எனவும் கேள்வி, இதே வார்த்தை தான், திருத்தி கூட சொல்லுதல, இதே வார்த்தைய சொல்லி ரெண்டாவது தடவை நீங்க சொல்லி எழுதிக்கிறதுக்காக நீங்க டைம் தந்து நான் எழுதி கொண்ட கேள்வி இது. ஒவ்வொரு நபிக்கும் அவருக்கென தனித்தனி உம்மத்து தேவையா? எனவும் கேள்வி. நான் சொல்றேன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல் என்பதுல அது இருக்குதா இல்லையா? நீ கேட்ட கேள்விக்கு வேட இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூலுங்கிறது அது விளங்குதா உங்களுக்கு இல்லையா? அதோட இன்னொரு பிரச்சனை, நபியை கொண்டாந்து காட்டி உம்மத்தை கொண்டு உம்மத்தை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நபி இருக்காரு ப்ரூவ் பண்ண போறோம், முதல்ல நல்லா வழங்கணுங்க. ரசூல் சல்லாசத்துக்கு பிறகு நபி இருக்குதான் ப்ரூவ் பண்ண போறோம். நபியை காட்டி உம்மத்தை காட்ட வேண்டியதில்லை. நபி வருவதற்குரிய வழி என்ன? ஒரு உம்மத்துக்கு ஒரு நபி. நபி வரக்கூடிய வழி என்ன? ஒரு உம்மத்துக்கு ஒரு நபி. இவ்வளவு தெளிவாக பிரச்சனை ஆயிடுச்சுங்க, இவ்வளவு தெளிவாக பைசல் வந்துருச்சு, ஒரு பைசலாவுக்கு வந்துட்டோம், ஒரு முடிவுக்கே வந்தாச்சு. அதனால ஹக்கை வெளிப்படுத்த எல்லாம் துணை செய்ய மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு துணை செய்ய மாட்டேங்கிறான்? இப்ப இந்த ஒரு நாள 8 மணி நேரத்துமா யோசிச்சு பாத்தீங்களா? ஹக்கை வெளிப்படுத்த எல்லாம் துணை செய்யல தானே, சரிதா இல்லையா? அதனால நல்லா விளங்கிக்கிறங்க, எது ஹக்குங்கிறத. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூலுங்கிறதுல நான் 2 கிடையாதுன்னு வழங்குமா வழங்காது, 1 மேல கிடையாது வழங்குமா வழங்காது, ஒன்னும் இல்லாம வேண்டாம் குறைச்சிக்கலாம் சொல்லிக்கலாம. ரேஷன்ல மனச பாசையில் சொன்னா கூட கிடைக்காது, கூட கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் எல்லாம் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு ரசூல். முடிஞ்சு போச்சு, பிரச்சனை தீர்ந்துச்சு, சப்ஜெக்ட் குளோஸாவே போயிடுச்சு. ஆனாலும் நீங்க 3 வசனங்களை வாசித்து இதுல பிரச்சனை தீர்ந்துருச்சு. இதுக்கு இன்றைக்கு இல்லை, நான் சொல்றேன், இன்றைக்கு இல்லை, 100 வருஷம் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்நாள தந்து இதையே சிந்திச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் சொல்லலாம் சொன்னாலும் இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சேலஞ்சு பண்ணி சொல்றேன், சேலஞ்சு இந்த வார்த்தை சொல்லலை, மன்னிச்சுக்கிறேன் வந்துருது என்ன செய்யறது, சரி அவ்வளவு கஷ்டப்படும் போதே வந்துருது, நம்மளை மீறி என்ன செய்யறது, வந்துரு, விதிமுறையை மீறிட்டேன், சரி மீறி ஒத்துக்கணும் சொன்ன மாதிரி, சரி வாங்க இப்ப விஷயத்துக்கு வருவோம். அதனால இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. எதுக்கு இத்தனை அவகாசம் உங்களுக்கு கொடுத்தோம் தெரியுமா? யோசிக்க சொல்ல முடியுதா?
இன்னும் யோசிக்கன்னா சில பேர் இருக்கிறவங்க நினைப்பாங்க இதுக்கு யோசிச்சா பதில் கிடைக்குமோ அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருந்தா அதற்குரிய அவகாசத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு அமர்வும் எடுத்தோம், சந்தேகம் கிடையாது. அதனால 24 மணி நேரமா, எத்தனை மணி நேரம் ஆனது, 8 மணி நேரமாச்சா, 8 இடைவெளியும் சேர்த்து 10 மணி நேரம் ஆச்சா, 10 மணி நேரமாக நீங்கள் என்னென்ன சொல்லி பார்த்தாலும் அதுக்கு இட வரல இல்லையா, இட கிடைக்கல, கிடைக்காது. இது சாதாரணமா வார்த்தை, சாதாரணமான உண்மை. இந்த சாதாரணமான உண்மைக்கு எதிராக உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை, அது சந்தேகம் கிடையாது. அதனால நாளைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இதை சொன்னா இதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், அது சந்தேகம் கிடையாது. அவங்கதா இதுக்கு ஒழுங்கான பதில் நாளைக்கு சொல்றான்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஆனால் நாளைக்கு நீங்க என்னமோ நிரூபிச்சேன்னு சொன்னீங்களா இல்ல, சில வசனங்களை வாசிச்சு 3-4 வசனத்தை வாசிச்சு நாங்கள் நிரூபித்து விட்டோம், என்ன நிரூபிச்சீங்க, நிரூபிச்சீங்கல்ல அதுலயும் நாங்க தான் நிரூபிச்சோமா சொல்லணுமா இல்லையா? அது தேவையில்லாமல் ஒன்னுலயே விஷயம் குளோஸ் ஆயிடுச்சு, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களை சொல்ல வச்சு முடிவாயிடுச்சு. ஆனா நல்லா முடிவு பண்ணிக்கிறீங்க, முடிவாயிடுச்சு. இதுக்கு எதிரான கருத்தை நீங்கள் சொல்றதுல கொண்டாந்து காட்டி விதிவிலக்குன்னு காட்டினா தான் இது அடிபடும், முடிவாயிடுச்சு. இவ்வளவு அவகாசத்துக்கு சொல்ல முடியல. ஆனாலும் கூட நீங்க சொன்ன அவ்வளவுக்கு மின நபியினவ சித்திகீன் அல்லாஹு எஸ்தவி யாபனி ஆதமே, நான் சொன்ன சொல்லலன்னு சொன்னேன், சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இது முடிகிற வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். என்னமோ நாங்க தெரியாம சொல்லாம இல்ல, சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் சொல்லாம இருந்தேன். முதல்ல சொன்னேன், ஒண்ணு வாச்சிங்க பதில் சொன்னேன், அப்புறம் பதில் சொன்னேன், அப்புறம் இதுக்கு பதில் சொல்லாம விட்டுட்டு விட்டுட்டு இதுக்கே வர்றீங்கிறதுனால அதை முடிப்போங்கிற ஒரு லெவல்ல உங்களை நிறுத்துறதுக்கு தான் இவ்வளவு நேரம் இது பண்ணது. இருக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது, உண்மை விளங்கி போயிருக்கும், உண்மை நல்லா விளங்கி போயிருக்கும். அதனால போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாளையில இருந்து என்ன செய்யலாம், இதையே எடுத்து வைங்க. நாளைக்கு நீங்க தான் எடுத்து வைப்பீங்க, இதுக்கு பதில் சொல்லாலே சொல்லலாம், இது பதில் சொல்ல சொல்லு, அதுதான் நம்ம ரொம்ப விரும்புறோம். ராத்திரிக்கு பூரா யோசிச்சு வந்து இதுக்கு ஒழுங்கான வாதம் எடுத்து வைக்கிறதா இருந்தால் வச்சா தான் உங்களுக்கு நல்ல ஒண்ணுன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வாதம் எடுத்து வைக்கணுங்கிற அடிப்படையில நீங்க யோசிங்க, யோசிங்க. குரான் கருத்து அதுவா இருக்கணும், நம்மளே கத்துக்கலாம் தானே, நாங்க சொன்ன உங்களுக்கு நிக்கல தானே, நல்லா யோசிங்க, பல தடவை யோசிங்க, லட்சம் தடவை யோசிங்க. இதுக்கே பதில் சொல்லிட்டீங்கன்னா தான் வேற இதெல்லாம் நிக்கும். இதுக்கு பதில் சொல்ல முடியலன்ற அது நிக்குமே, ஆனால் நபிக்கு பிறகு நபி இல்லை என்று நிரூபணமான பிறகு நீங்க வேற எதை எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா வரும் இல்லையா. அதனால ஒண்ணு சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலையும் இதை சுட்டி சுட்டி நான் காட்டுவேன், ஒவ்வொரு ஆயத்துக்கு பதில் சொல்லும் போதும் அதை சுட்டி சுட்டி காட்டுவேன். அதனால நாளையில இருந்து நீங்க என்ன செய்யலாம், உங்க இதுல நீங்க எடுத்து வச்சு, அதுல ஒரு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க எடுத்து வச்சது அது முக்கியமான விசேஷம். முக்கியமான விசேஷம் என்னன்னு சொன்னா நீங்க எடுத்து வச்சது இல்ல, நீங்க உங்களுக்கு வலியுறுத்த முடியாம நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை உங்க இதற்கு இல்லைங்கிற அளவுலதான் பேசி 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 அதுவும் பேச முடியாத நிலைக்கு வந்திருக்கிறது. எங்களுக்கு இருக்குன்னு சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த லெவல்ல யாருக்குப்ப இருக்கிறோம் நம்ம, 5 நிமிஷம் இருக்கு. அதனால நாளையில இருந்து நீங்கள் எடுத்து புதுசா எடுத்து வைப்பீர்களே ஆனால் இந்த 3 ஆயத்து சொன்னீங்களே அதை எடுத்து வைப்பீர்களே ஆனால் அதை ஒட்டி வாத எழுப்பீர்களே ஆனால் இன்னும் பல சான்றுகள் எடுத்து வைப்பீர்கள். எதுக்கு அதை சொல்றோம், அது யாருடைய உள்ளத்துல கொஞ்சம் நெருட ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த சந்தேகம் அந்த கசடும் சுத்தமா தீரணும் சொன்னா அதையெல்லாம் நீங்க வைக்கிறதா நல்லது. எங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா, உங்களுடைய எல்லாத்தையும் வைக்கணுங்கிறது தான். அதனாலதான் முதல் அமர்வுல என்ன செஞ்சோம், 2 நாளைக்கு வைங்க வைங்கன்னு விட்டோம். எங்களுடைய நோக்கம் அதுதான், எல்லாத்தையும் வைங்க, அவ்வளவையும் வைங்க, ஒண்ணுல கூட சந்தேகம் இல்லாத மக்களுக்கு தெளிவாகட்டும், அதான் எங்களுடைய நோக்கம். அதனால இதையே நாளைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா, நாளைக்கு சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா வெறும் சேர பார்த்தா பேசணும் விளங்குதா, நீ அதை யாபத்தில் வச்சுக்கிறீங்க, நம்ம அளவுக்கு இருக்கிற ஆளுகளுக்கு பொறுமை இருக்காது விளங்குதா. அதனால நீங்க இதுக்கு இதுக்கு அழுத்தமான பதில் நாளைக்கு சொன்னீர்களேனா அது நல்லா இருக்கும், இதுக்கு அழுத்தமான பதிலோட வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா நீங்க வாட்டுக்கு அடுத்ததை எடுத்து வைக்கலாம். நமக்கு விஷயங்கள்லாம் வெளியே வரணும், அடுத்து அடுத்ததுன்னா இந்த வேற வேற வசனங்கள் எடுத்து வச்சுல இல்லையா, அதையும் எடுத்து வச்சு உங்களுடைய வாதங்களை எல்லாம் என்ன செய்யலாம், எடுத்து வைக்கலாம். ஆனா நான் அதை அங்கிருந்து சுட்டி காட்டிட்டு இருப்பேன், அதை விட மாட்டேன், அதையே பிரதானமாகிட்டு இருக்க மாட்டேன், இதையே இப்படி சொல்லிட்டு இருந்து சொல்லுங்க. அந்த லெவல்ல இருந்து மற்றது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி என்ன மற்ற விஷயங்களை நீங்க சொல்லலாங்கிறத என்னுடைய இதாக சொல்லிக் கொள்கிறேன். வாஹரு தாவான அலிஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும். அலாமலைக்கும். நாளைக்கு காலை 9:30 மணிக்கு 2வது தலைப்பின் 2வது நாளான முதல் கட்ட நிகழ்ச்சி ஆரம்பமாகும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே இரு தலைப்பில் பேசக்கூடியவர்கள் அந்த பேச்சில் நகைச்சுவை ஏதாவது வந்தால் பார்வையாளர்கள் யாரும் சப்தமிட்டு சிரிக்கக்கூடாது என்பது ஒரு ஷரத்து. இதில்
இரண்டு பக்கமும் மீறி இருக்கிறார்கள். ஒருவர் பக்கம் ஜோக் அடிச்சாலும் ரெண்டு பக்கம் சிரிச்சிருக்கிறாங்க, ஆனா அதை ரெண்டு பேரும் தவிர்த்துக்கணும். திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினலாபதியின் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1, போன் 6569081010. நேற்றைய விவாதத்தின் போது நான் முதலாவது எடுத்துரைத்த செய்தி அல்லாஹ்வுடைய நிரந்தரமான ஒரு சுன்னத்தை பற்றியதான். அதாவது மனிதனை படைத்து அவனது நோக்கத்தை பற்றி அவனுக்கு தெரிவித்து அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிகளையும் அல்லாஹ் எடுத்துரைத்திருக்கிறேன். என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் நான் மனிதர்களை படைத்திருக்கின்றேன் அல்லாஹ் கூறி, வலக்கது பாசனா ஃபி குல்லி உம்மத்தி ரசூலன் அனி புதுல்லாஹ வஸ்தனி புத்தாவூத் இந்த ஆயத்தை எடுத்துரைத்தேன். அதாவது சைத்தானுடைய எல்லா தீங்களில் இருந்தும் மனிதனை காப்பாற்றி அல்லாஹுவை வணங்குவதற்குள்ள வழிகளை எடுத்துரைப்பதற்காக, வலக்கது பாசனா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலன்
ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாம் ரசூலை அனுப்பியிருந்தோம் என்று அல்லாஹ் கூறியிருந்தான். தனது நிரந்தரமான சுன்னத்தை பற்றியும் நான் எடுத்துரைத்தேன். அந்த சுன்னத்திற்கு எங்கேயும் எப்போதும் ஒருவிதமான மாறுதலும் இல்லை, அந்த சுன்னத் ஒருபோதும் நிற்பாட்டப்படவில்லை என்பதை பற்றி விளக்கமான முறையில் எடுத்துரைத்தேன். இனி அல்லாஹோ தன்னுடைய இந்த சுன்னத்திற்கு மாறுபட்ட முறையில் சேத்தானிலிருந்தும் மக்களை தடுத்து அல்லாஹுவை அணுகச் செய்வதற்காக ஒரு நிதியையும் அனுப்ப மாட்டான் என்று எவராவது கருதுகிறார் என்றால் கதாலிக்கு உதில் உள்ளாகுமன் முஸ்லிஃபும் முர்தாப் என்ற ஆயத்தையும் எடுத்துரைத்தேன். அப்படிப்பட்டவர்கள், வழி தவறிவிட்டவர்கள், அதாவது அல்லாஹு தனது இந்த நிரந்தரமான சுன்னத்தை நிற்பாட்டிவிட்டான் என்று கூறுகின்றவர்கள் வழி தவறிவிட்டவர்கள் என்றும், வஹுவ முஸ்ரிஃபும் அவர் வரம்பை மீறக்கூடியவரும் மூர்த்தாவும் சந்தேகிக்கக்கூடியவரும் ஆவார் என்றும் உள்ள அல்லாஹுடைய அந்த திருவசனத்தையும் நான் எடுத்துரைத்து இந்த சுன்னத்திற்கு எந்த விதமான மாறுதலும் கியாமத் நாள் வரை இருக்காது. மனிதனும் ஷேத்தானும் இருக்கும் போதெல்லாம் மனிதனை சேத்தானிலிருந்தும் தடுத்து நிறுத்துவதற்காக ஒவ்வொரு உம்மத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் புறம் இருந்துள்ள தூதர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார் என்ற விஷயத்தை நான் எடுத்துரைத்தேன். மற்றொன்று, 1400 வருடங்களுக்கு முன் திருக்குரானுடைய போதனைகளின் அடிப்படையில் எடுத்துரைத்தோம் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. பமா அரசல்னாக்க இல்லா காஃபத்தல்லின்னாஸ், எல்லா மனிதர்களுக்குமாக போதுமான ஒரு ரசூலாக, போதுமான ஒரு ரசூலாக எல்லா மனிதர்களுக்குமாக நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹுடைய ஆயத்தை நான் எடுத்துரைத்தேன். இனியவராவது நிபித்துவாதம் வாதிக்கக்கூடியவராயிருக்கிறார் என்றால் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவராயிருக்கிறார். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனையும் ஷரியத்தையும் பரவச் செல்வதற்காக கூடியதாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தேன். எங்களுடைய கேள்வி, அல்லாஹுடைய இந்த சுன்னத்திற்கு, அதாவது ஷேத்தானிலிருந்தும் மனிதனை காப்பாற்றுவதற்காக நெய்மார்களே ஒவ்வொரு உம்மத்திலும் அனுப்புவதற்குள்ள இந்த சுன்னத்திற்கு மாறுபட்ட முறையில் ஏதாவது ஒரு சான்று திருக்குறளிலும் காட்ட முடியுமா என்று நான் கேட்டேன். ஆனால் அதற்கு ஈக்குல்லி உம்மத்தின் ரசூலன், ஈக்குல்லி ரசூலின் உம்மத்துன்னு இல்லை, குல்லி ரசூலின் உம்மத்து, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ரசூல், ஒவ்வொரு ரசூலுக்கும் உம்மத்துன்றெல்லாம் சொல்லி 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 இது தெரிய திசை திருப்பா பார்த்து கொண்டிருந்தார். நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு சான்றுக்கும் அவர் நினைக்கிறார்கள் நாங்கள் பதில் கூறிவிட்டோம் என்று, நான் நிச்சயமாக அவர் பதில் கூறவில்லை என்றுதான் இதுவரை இல்லை எங்களுடைய திருப்திகரமான முறை எந்த பதிலும் அவர்களும் கிடைக்கவில்லை என்றுதான் உண்மை. நான் கூறியிருந்தேன், இனி எவராவது நபி வருவார் என்றால் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு எவராவது நபி வருவார் என்றால் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இருந்தான் வர வேண்டும் என்பதை பற்றி எடுத்து வைத்தேன். அதுக்கு விளக்கமான முறையில் ஒரு ஆயத்தையும் எடுத்து வைத்தேன் நேற்று, அதாவது அவர்களையும் பரிபூர்ணமான முறையில் அனுசரித்து பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு ஆகி இருக்கக்கூடியவர்களால் அவர்களுக்கு நாலு விதமான அருள்கள் ஞாமத்துகள் அல்லாவிடம் இருந்து கிடைக்கும் என்றதாக என்ன அந்த நாலு விதமான அருட்கள், நாலு விதமான ஸ்டேஜ்களும் பமையுத்த இல்லாஹவர் ரசூல ஃபௌலாய் கமல்லதீன அன்னம் அல்லாஹு அலைஹிம் மின நபியினா வ சித்தீகீனா வ ஷுஹதாய் வ ஸாலிஹி. நபி, சித்தீக், ஷஹீத், ஸாலிஹ், இந்த நான்கு விதமான அருட்கள் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் என்பதை விளக்கமானவர்கள் எடுத்துரைத்தேன். இந்த அருட்கள் கிடைக்க வேண்டும் என்றால் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்நாஸ் என்று அனுப்பியிருக்கும் அல்லாஹுவே பூர்ணமான முறையில் பின்பற்ற வேண்டும். அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பூர்ணமான முறையில் பின்பற்ற வேண்டும்.
அவர்களோட வருகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம், இந்த சட்டம் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்து கூறுகின்றேன், சரியான முறையில் நீங்க புரி வருவதற்காக. இனி எந்த விதமான நபியும் தோன்ற மாட்டார், எந்த விதமான சித்திகோ ஷஹீதோ சாலிஹோ இருக்காது. அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றாமல் இருக்கின்றது வேறு. இனி நபி சித்திக் ஷஹீத் சாலே என்ற இந்த அருள் கிடைக்க வேண்டும் என்றால் உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள் தான் கிடைக்க வேண்டும். நேற்று கூறியதை போன்று கேர் ஆஃப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் யுதில்லாஹ வர்ரசூலா ஃபௌலாயிகம் அல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வுடைய அன்ஆம் இனாம் நியமத் அருள் கிடைத்தவர்கள் அவர்கள் நபி சித்திக் ஷஹீத் சாலேவார். எங்களுடைய கொள்கையின்படி ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியும் ஒரு நபி வர முடியாது என்றால், அவர்களை பின்பற்றியும் சித்திகோ ஷஹீதோ சாலியோ வர முடியாது. அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை பற்றி குந்தும் சாட்சியாகவும் முபஷிரன் நற்செய்தியை கூறக்கூடியவராகவும் வ நசீரன் எச்சரிக்கையை செய்யக்கூடியவராகவும் வ தாயன் இலல்லாஹி அல்லாஹு அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராகவும் இதுநிகி அல்லாஹுடைய கட்டளைப்படி வ சிராஜ முனீரா ஒளியும் பிரகாசமும் தரக்கூடிய விளக்காகவும் நாம் அனுப்பியிருந்தோம். அடுத்த அல்லாஹுரின்தான் வபஷிரில் மூமினீனா, மூமினியங்களுக்கு பஷாரத்து கூறவும் மூமினியங்களுக்கு நற்செய்தி கூறவும் பி அன்னலஹும் மினல்லாஹி ஃபதலன் கபீரா, அல்லாஹ்விடம் இருந்து ஃபதல கபீர் மிக பெரும் அருள் கிடைக்கும் என்று. இந்த அருள் அல்லாஹ்விடம் இருந்தான் கிடைக்க வேண்டும். ஒரு அல்லாஹுரின் குல் இன்னல் ஃபதல பியதில்லாஹி யூதீஹி மன் யஷாஉ வல்லாஹு வாசிஉன் அலீம். குல் நீர் கூறுவீராக, அல் ஃபதலு பியதில்லாஹி, அல்லாஹுடைய கையில் தான் எல்லா விதமான அல் ஃபதல் இந்த மகத்துவமிக்க ஃபதல் அருள் இருக்கின்றது. யூதிஹி மையஷாஉ, அவன் நாடுகின்றவருக்கு தான் இந்த ஃபதல் கொடுப்பான். யஹ்தஸு பிரஹ்மதிஹி மையஷாஉ, அவன் நாடுகின்றவருக்கு தமது ரஹமத்தை மஹ்சூஸ் பண்ணுவான், தனிப்பட்ட முறையில் ஆகும். அல்லாஹு மிக பெரும் பதலுக்குரியவனாக இருக்கின்றான். பாருங்கள், இந்த மூன்று ஆயத்துகளையும் ஒன்றாக வைத்தால் இந்த விஷயத்தை புரிய முடியும். இவர் அல்லாஹுவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பரிபூர்ணமான முறையில் பின்பற்றுவாரோ அவருக்கு இந்த நாலு அருள்கள் கிடைக்கும். நபி சித்திக் ஷஹீத் சாலே, இந்த அருள்கள் அல்லாஹுவிடம் இருந்துள்ள அல்ஃபதலாக இருக்கும். குல் நீர் கூறுவீராக, இன்னல் ஃபதல பியதில்லாஹி, இந்த அருள் இந்த ஃபதல் அல்லாஹுவிடம் இருந்துள்ளதாகும்.
அவன் நாடுகின்றவருக்கு இந்த பதில் கொடுக்கின்றார். அல்லாஹு நாடுகின்றவருக்கு இந்த ரஹமத்து, இந்த அருள் கொடை, இந்த அல்பதல் அல்லாஹு கொடுக்கின்றான். நிச்சயமா அல்லாஹு மிக பெரும் அருள் கொடையை தரக்கூடிய தரக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்து கூறினான், கரீம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பற்றி பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமினிகள் தன்மாராக கூறினார்கள் கூறுகின்றான். மூமினிகளுக்கு நீ பாருங்கள், எவராவது தான் இறைவன் புறம் இருந்து தோன்றியிருக்கும் நபி என்று கூறுகின்றார் என்றால், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமான முறையில் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு இஸ்லாத்துடன் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறக்கூடியவருக்கு நிச்சயமாக இந்த பதில் கிடைக்காது. ஒருவர் வந்து தான் இறைவனால் அனுப்பப்பட்டவன், எனக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை, நான் சுதந்திரமான முறையில் ஒரு நபி, உம்மத்த முஹம்மதியாவில் படாதவன் என்று எவராவது கூறுகிறார் என்றால், அஹமதியா ஜமாத்தின் நம்பிக்கையின்படி அவன் ஜுரியத்து ஷேத்தானாக இருக்கும், ஷேத்தானுடைய சந்ததி என்று நெடுங்குற விரும்புகின்றேன். எவராவது ஒருவர் வந்து தான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் இல்லாத தனிப்பட்ட ஒரு நபியாகவும் தனிப்பட்ட ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்காகவும் வந்திருக்கின்றேன் என்று கூறுகிறார் என்றால், அவர் ஷேத்தானுடைய சந்ததி என்று அஹ்மதி ஏற்றுக்கொள்கின்றார். அஹ்மதியா ஜமாத்து ஏற்றுக்கொள்ளும் ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் வந்திருக்குமவர், தனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை, தான் தனிப்பட்ட ஒரு நுப்பத்தை உருவாக்குவதற்கு, நுப்பத்தின் அடிப்படையில் ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்கு வந்திருக்கின்றேன் என்று கூறுகிறார் என்றால், நிச்சயமாக அவர் எவரும் அவரை நம்ப மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு மீண்டும் தெளிவுபடுத்த கூறுகின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு தான் புதிய ஒரு நுப்பத்துடன், என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாத புதிய ஒரு நுப்பத்துடனும் புதிய உம்மத்தை உருவாக்குவதற்கு வந்திருக்கின்றேன் என்று வேறாவது கூறுகிறார் என்றால், அவருக்கு அவர் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் மாறுபட்டதாக இருக்கும். ஆகவே அஹ்மதியா ஜமாத்தின் கொள்கையின் அடிப்படையில் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு எவராவது அல்லாஹு ஆலமு ஹைசு யஜல ரிசாலத்தோ என்ற ஆயத்தின் அடிப்படையில் என்னை அல்லாஹோ ரசூ ஒரு நபியாக அனுப்பியிருக்கிறான், அல்லது நான் சித்திக்காக இருக்கிறேன், ஷஹீதாக இருக்கிறேன், சாலியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் என்றால், ஒரே ஒரு கண்டிஷன், உமை யூத்தே இல்லாஹவர் ரசூலா, அல்லாஹையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பூர்ணமான முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதாக. வேறொன்று, மூணு 82 வயது அஹதல்லாஹு மீசாக்கன் நபீனா, அல்லாஹு வாங்கினான் மீசாக்கன் நபீனா, நெபிமார்களுடைய உடம்படிக்கை. எல்லா நெபிமார்களுடனும் அல்லாஹு ஒரு உடம்படிக்கை எடுத்துள்ளான். என்ன அந்த உடம்படிக்கை? லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின், உங்களுக்கு நான் எப்போதெல்லாம் கிதாபும் ஹிக்மத்தும் தருவேனோ, சும்மஜாக்கும் ரசூலும் முசத்திக்குல்லிமாக்கும்,
உங்களுடன் இருக்கும் சும்மா ஜாகும் ரசூலும் முசத்திக்குலிமாமாக்கும் உங்களுடன் இருக்கும் இந்த கிதாபையும் ஹிக்மத்தையும் மெய்ப்படுத்துவதற்காக உங்களிடம் ரசூல் தோன்றும் போது லத்தூமினுன் நபிஹி நிச்சயமாக அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் வல தன்சுரன்னஹு அவர்கள் உதவி கூற வேண்டும் என்று அல்லாஹூ இந்த நபிமார்களும் மீசாக எடுத்திருக்கின்ற உடம்படிக்கை எடுத்திருக்கின்றார். விளக்கமாக கூறுகின்றேன், எல்லா நபிமார்களுடனும் அல்லாஹ் ஒரு உடம்படிக்கை எடுத்திருக்கின்றான். மீசாக்கு நபி என்ன உடம்படிக்கை? உங்களிடம் இருக்கும் கிரந்தத்தையும் ஹிக்மத்தையும் மெய்ப்படுத்துவதற்காக எப்போதெல்லாம் உங்களிடம் ரசூல் தோன்றுவாரோ அப்போதெல்லாம் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது ஈமான் கொண்டு வல தன் சுர்ணவு அவர்கள் பதிவு சொல்ல வேண்டும் கூற வேண்டும் என்று உடம்படிக்கை செய்து வாங்கினதுக்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான். காலா தேக்குற அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் இதே உறுதிப்படுத்திவிட்டீர்களா? அக்ரர்த்தும் நீங்கள் இதனை உறுதிப்படுத்திவிட்டீர்களா? அஹல்தும் அலா ஜாலிக்கும் இஸ்ரி, என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்று கேட்டான் அல்லாஹ். நான் உங்களிடம் ஒரு உடன்படிக்கை உங்களிடம் இருந்து வாங்கியிருக்கின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஷரியத்தை மெய்ப்படுத்துவதற்காக உங்களிடம் ரசூல் என்னிடம் இருந்து வரும்போது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்ற அந்த நிபந்தனை உடன்படிக்கை வாங்கியதற்கு பிறகு அல்லாஹ் கேட்கின்றான், அக்ரர்த்தும் இதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்களா என்று. என்னுடைய இந்த உடன்படிக்கையை கட்டுப்படுவதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்டபொழுது காலு அவர்கள் கூறினார்கள், அக்ரர்னா நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. இது அல்லாஹுடைய ஒரு உடன்படிக்கை, எல்லா நபிமார்களும் செய்திருக்கும் உடன்படிக்கை. ஹஜ்ரத் ஆதம் அலி இஸ்லாமில் இருந்து பிறகு வரும் எல்லா நபிமார்களிடம் அல்லாஹ் செய்திருக்கும் ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் இருந்து எவருமே விதிவிலக்காகவில்லை. கவனமாக கேளுங்கள், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறினால், வமன் யுத்தில்லாஹு வர் ரசூலா ஃபௌலாயிகம் அல்லதீன அன்னமல்லாஹு அலைஹி மினன் நபியீனா வஸ்ஸித்தீகீனா வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரணமான முறையில் பின்பற்றக்கூடியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களிடம் இருக்கும் இந்த தௌரா இந்த அல் குர்ஆன் என்றும் ஷரியத்தை பூரணமான முறையில் உறுதிப்படுத்தி அதன் மீது நம்பிக்கை கொண்டு கொள்ளக்கூடியவர்கள் இடம் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களிடம் அல்லாஹு நபி அவர்களை அல்லாஹு நபி சித்தீக் ஷஹீ சாரி ஆக்குவார் என்று. இது பொதுவான ஒரு சட்டம், மம்மை யுதில்லாஹவர் ரசூலா, எவர் பொதுவாக முறையில் கூறினார் அல்லாஹ், எவர் அல்லாஹுவையும் ரசூலையும் பூர்ணமான முறையில் பின்பற்றுகிறார்களோ அவர்களே அல்லாஹு இந்த நாலு விதமான இந்த அருள் கொடைகள் கொடுப்பான். குறிப்பாக எல்லா நபிமார்களிடமும் அல்லாஹு ஒரு வாக்குறுதி எடுத்திருக்கின்றான். மீசாக்கு நபி என்ன அது? நபிமார்களே, உங்களிடம் இருக்கும் இந்த ஷரியத் உங்களுடைய ஷரியத்தையும் ஹிக்மத்தையும் கிதாபையும் மெய்ப்படுத்துவதற்காக சும்மா ஜாக்கும் ரசூலும் உங்களிடம் ஒரு ரசூல் தோன்றினால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கின்றது என்றுதான் அது மீசாக்கு நபியில். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டதற்கு நீ மார்க்குறாதியமா ஏற்றுக்கொண்டோம் என்று. இந்த உடன்படிக்கை ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து எடுக்கவில்லை என்றால் அதற்கு சான்றுகள் காட்ட வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கும் இந்த ஷரியத்தை மெய்ப்படுத்துவதற்காக சும்மா ஜாக்கும்
ரசூலும் முசதிக்கலியமாகும். எதா ரசூல் தோன்றினால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றது என்று இல்லை என்றால் அந்த விதிவிலக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். ஆனால் குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், வைது அஹதுனா மினன் நபியீன மீஸாகஹும், நாம் நபிமார்களில் இருந்து அவர்களுள் உடன்படிக்கை வாங்கினோம், வம் மீன்கா முஹம்மது நபியே உம்மிடமிருந்தும் இந்த மீஸாக்கு வாங்கினோம், அதாவது நீர் கொண்டு வந்திருக்கும் இந்த ஷரியத்தை மெய்ப்படுத்துவதற்காக ஏதாவது ரசூல் தோன்றினால் வமீன்கா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுப்பு உனக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். வமின் நூஹின் வ இப்ராஹிமா வ மூசா வ ஈசா வ ஈஸா இப்னு மரியமா வ அஹதுனா மின்ஹும் மீஸாகன் கலீலா. வமின் நூஹின், நூஹிடமிருந்து இந்த மீஸாக்கு வாங்கினோம், இப்ராஹிமிடமிருந்து வாங்கினோம், மூசாவிடமிருந்து வாங்கினோம், வ ஈஸா இப்னு மரியமா ஈஸா இப்னு மரியமிலிருந்து வாங்கினோம், வ அஹதுனா மின்ஹும் மீஸாகன் கலீலா, இந்த மீஸாக்கு கலீஸ் நாம் வாங்கியிருக்கின்றோம் என்று பாருங்கள். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தும் அல்லாஹ் இந்த மீசாக்கை வாங்கி இருக்கின்றான். ஆகவே என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த ஷரியத்தை மெய்ப்படுத்துவதற்காக எவராவது தோன்றினால் நிச்சயமாக என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இந்த விஷயத்தை மீண்டும் மெய்ப்படுத்துவதற்காக நேற்று ஆயத்தை எடுத்து உரைத்தேன், யா பனி ஆதமா இம்மா யாதி அன்னக்கும் ருசுலும் மிங்கும் யக்ஸூன அலைக்கும் ஆயாதி ஃபமனி தக்கா வாஸ்லஹா ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்தனூன். யா பனி ஆதமா, ஆதமின் சந்ததிகளே, இந்த ஆயத்தை துரைத்த பொழுது மதிப்புரிய சகோதரர் கூறினார்கள், இது ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்தை சேர்ந்த மக்கள் சார்ந்த மக்களை சார்ந்ததாகும் என்று. இதற்கு விளக்கம் அளித்து நாங்கள் கூறினோம், ஹஜ்ரத் ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்தை சார்ந்த மக்களை பொறுத்தா அந்த விஷயங்கள் வரும். அந்த இடங்களில் எல்லாமே காலா 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 குல்னா காலா குல்னா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள மக்களை பற்றி குல் முஹம்மது நபியே நீர் கூறுவீராகா, குல் 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 பல இடங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்களில் தான் வந்திருக்கின்றது யாபனி ஆதமாய், ஆதமின் சந்ததிகளே. இந்த ஆதமின் சந்ததிகள் என்பதின் பொருள் ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்தை சார்ந்த மக்கள் அல்ல. குல் என்று எந்த மக்களிடம் கூற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அந்த குல்லை அந்த காலத்தை சார்ந்த மக்கள், என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு வந்த மக்கள் உங்களில் இருந்து ஆதம் சந்ததிகள் இருந்து எப்போதெல்லாம் வருவார்களோ அவர்கள் வந்து தனிப்பட்ட மொழி எதுவும் சொல்லாமல் என்னோட வசனங்களை எடுத்துரைப்பார்கள், எவர் தக்வாவை மேற்கொண்டு தங்களை சீர்திருத்துவார்களோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான கௌஃபும் கிடைக்காது, எந்த விதமான வருத்தமும் அவருக்கு இருக்காது என்று. இந்த கோர்வையாக நாம் பார்க்கும்போது விளக்கமான முறை இந்த விஷயத்தை புரிய முடியும். அதாவது ஷைத்தானில் இருந்தும் மனிதர்களை காப்பாற்றி இறைவன் பால் எடுத்து செல்வதற்காகவும் இறைவனுடைய இவருடன் இபாதத்தை செய்வதற்காகவும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் ரசூலை அனுப்பிக் கொண்டே இருந்தான். இப்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அனைத்து மக்களுக்காகவும் உமார் ஸல்லல்லாஹுல் யா அய்யுஹன்னாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா என்ற இந்த ஆயத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு உம்மத்திற்காகவும் ரசூலை அனுப்பக்கூடும் அந்த சுன்னத்துக்கு பகரமாக எல்லா உம்மத்துகளும் சார்ந்து காமன் நாள் வரையுள்ள எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இனிமேல் இந்த ஃபதல் ஜாலிகல் ஃபதலு மினல்லாஹ், இந்த ஃபதல்
என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. உமை யுதில்லா வர் ரசூலா ஃபௌலாயிகம் அல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மின நபியினா வஸ்ஸிதீகீனா வஸ்ஸுஹதாய் வஸ்ஸாலின் சொல்லியிருக்கிறார்கள். வபஷிரில் மூமினீனா, மூமினிங்களுக்கு பஷாரத்து கொடுக்க வேண்டும், மூமினிங்களுக்கு நன்மாராயம் கொடுக்க வேண்டும். யார் இந்த மூமினிங்கள்? உமை யுதில்லா வர் ரசூலா என்ற இந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட சதை உண்மையாளர்கள், என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்கள், அவர்களுக்கு தான் இந்த தாலிக்கல் ஃபர் இந்த பதல் கிடைக்கும், அருள் கிடைக்கும். என்னலகும் மினல்லாஹி ஃபலன் கபீரா. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை எல்லா நபிமார்களிடம் தான் வாங்கியதாக அல்லாஹ் கூறுகின்றான். வைத அஸல்லல்லாஹு மீஸாக நபியின லமா தைதுக்கும் மின் கிதாபி வஹிக்மத்தின் சும்மா ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமாமாக்கும். ஒவ்வொரு நபியோட கையில் இருக்கும் அந்த ஷரியத்தை, அவருடைய ஹிக்மத்தையும் கிதாபையும் மெய்ப்படுத்துவதற்காக சும்மஜாக்கும் ரசூலும் ரசூல் தோன்றும் போதெல்லாம் உதவி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வாக்குறுதி எடுத்திருக்கின்றான். இந்த வாக்குறுதியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அல்லாஹ் எடுத்திருக்கின்றான். அடுத்த லாகுரிந்த யாபனி ஆதமா இம்மாயத்தியனக்கும் மின்கும் இம்மாயத்தியனக்கும் ருசுலும் மின்கும் எப்போ சூனாலேக்கும் ஆயாத்தி பமனித்த காவாஸ்ல பலாஹோக்கு நலையும் விலாகும் எதனும். ஆகவே என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகங்களுக்கும் அருள் கொடையாக தோன்றியிருக்கும், ரஹமத்துல்லில் ஆலமீனாக தோன்றியிருக்கும், என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரஹமத்தும் யக்தசுபி ரஹமத்தி மையஷா ரஹமத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் யக்தசுபி ரஹமத்தி மையஷா குல் இன்னல் ஃபதல பியதில்லாஹி யூதி மையஷா என்றெல்லாம் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆகவே இது எந்தவித ஒரு நபியும் இந்த உம்மத்தை முஹம்மதிற்கு அப்பாற்பட்ட முறையில் தோன்றாது. யாராவது வருவார் என்றால் இந்த உம்மத்தில் தானே வர வேண்டும். வந்ததற்கு பிறகு அவர் தனி உம்மத்து உருவாக்க வேண்டும் என்றில்லை. நேற்று இதை பற்றி தான் விளக்கமாக எடுத்து உரைத்திருக்கின்றோம். ஆனால் மதிப்புரிய சகோதரர்கள், உம்மத்து ரசூல் ரசூல் உம்மத்து உம்மத்து ரசூல் எல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு குழப்பம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கொடுத்து பல மணி நேரங்கள் யோசிப்பதற்கும் நேரமும் கொடுத்து அந்த ஆயத்திற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் இதுவரை பதிலே சொல்லவில்லை. அதற்கு சொல்லவில்லை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு திருப்திகரமான பதில் இல்லை, இதுதான் அவங்களுடைய பதில். நம்முடைய ஒப்பந்தத்தில் ஒரு வாதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் ஆதாரமாக காட்ட வேண்டும் என்று சொன்னோம். நம்முடைய இந்த ஆயத்திற்குரிய கேள்விக்கு ஆதாரமாக இவர்கள் எடுத்து வைத்த பதில் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு மன திருப்தி இல்லை, இது ஒப்பந்தத்துக்கு மீறியது. நாம் கேட்ட கேள்விகளுக்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர, எனக்கு வந்து அவ்வளவு திருப்தியாக இல்லை எனவே அதை சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடாது. எனவே நாம் இவர்கள் அதற்கு பதில் சொல்லாததில் இருந்து ஒரு உம்மத்திற்கு ஒரு ரசூல் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் ஒரு உம்மத்து தான், அதற்கு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள், இதற்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. இருந்தும் கூட இவர்கள் இன்னும் புதிய வாதங்களை இப்பவும் எடுத்து வைத்தார்கள், பழைய வாதத்தை திருப்பவும் எடுத்து வைத்தார்கள். அதில் இப்போ எடுக்கும் பொழுது ஒரு ஆயத்தை எடுத்து சொன்னார்கள். நிறைய நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்கணும், ஆயத்துக்களை நிறைய படிச்சுக்கிட்டே போனால் இன்னமும் பெரிய ஆதாரம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. குரான பூரா படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம், அதில் ஆதாரம் இருக்குதான்னு பார்க்கணும். இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துகளும்
வசனங்களும் அவங்களுக்கு எதிராக இருக்குது. அதான் ரொம்ப பாயிண்ட். அவங்க எடுத்து முதல்ல வச்சாங்க, குள்ளி உம்மத்தி ரசூலுன்னு சொல்லிட்டு அதை மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ஒரு ஆயத்தை எடுத்து வச்சுக்கிறதா சாதகமா வந்துகிட்டே இருக்குது. இப்ப இந்த ஆயத்திலே சுத்திக்கிட்டே நிக்க போது பாருங்களேன், நம்ம கேட்கிற இந்த ஆயத்திலே கடைசியிலே அப்படிதான் போகுங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஆயத்தை ஒன்னு எடுத்து வச்சுட்டாங்க. 381 வசனத்தை எடுத்துக்காட்டா, வைதா ஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்மா ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்கும் லிமா மாக்கும் ஃதுஃமினன்ன பிஹி வ தன்ஸுருன்னஹு கால அக்ரர்தும் வ அஹத்தும் அலா தாலிக இஸ்ரி காலு அக்ரர்னா கால ஃபாஷஹது அன்னா மாக்கும் மின ஷாஹிதீன். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ஆயத்து இதுக்கு சப்போர்ட்டா எடுத்து வைத்தாங்க. உடன்படிக்கை எடுத்தான். எப்படி உங்களுக்கு நான் கிதாபு தந்திருக்கிறேன், ஞானத்தையும் தந்திருக்கிறேன், இதை தந்ததுக்கு பிறகு உங்களிடத்தில் இங்கதான் கவனிக்கணும், சும்மா ஜா அக்கும் உங்களிடத்தில்ங்கிறத வந்து நம்மள மாதிரி ஆக்கிட்டாங்க. உங்க இந்த வார்த்தை இருக்குல்ல, இது என்னமோ இந்த சமுதாயத்திடத்துல வந்தாங்கிற மாதிரி அப்படி பேச திரும்பிட்டு போனாங்க. இங்க ஜாஅக்கும் வந்தது ரசூல் மார்கள நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்துட்டு அல்லாஹ் சொல்றா, சும்மா ஜாஅக்கும் ரசூலும் உங்களிடத்திலே ரசூல் வந்தார். எந்த நபிமார்கள்ட்ட வந்து, அதாவது ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின், ஆத்தைத்துக்கும் வருதா உங்களுக்கு வந்து நாம் கிதாபு கொடுத்தோம்னு முதல்ல வந்துருச்சு. உங்களுக்கு அப்புறம் கொடுத்ததற்கு பிறகு உங்களிடத்தில் தான் யாரு, அதே நபிமார்கள் ரசூல்மார்கள். எந்த